ஹாய் ஹலோ காலை வணக்கம். இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்கும். ஸோ பிக்பாஸோட இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்திருக்கு, தை திருநாள். ஸோ கண்டிப்பாக பொங்கல் செலிப்ரேஷன் இருக்கும், த லாஸ்ட் ஃபெஸ்டிவல் இன் பிக்பாஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ ரம்யா உள்ளே வராங்க, ரம்யா உள்ளே வந்துட்டு ஒரு டாஸ்க் ஒன்று படிக்கிறாங்க, தை திருநாள். ஸோ பிக்பாஸ் வீட்டில் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. ஹவுஸ்மேட்ஸ் வந்து ரெண்டு அணிகளாக பிரிஞ்சு சில சில கிராமப்புற வேடிக்கையான விளையாட்டுக்களை விளையாடுறாங்க. அதில் முதல்ல விளையாடுறது உரியடி. ஸோ ரெண்டு டீமாக பிரிஞ்சு உரியடிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக விளையாடுறாங்க. எல்லாருமே கலர்ஃபுல் ட்ரெடிஷ்னல் காஸ்ட்யூம்ஸில் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்த கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ ரேஸ். ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஸ்லோ ரேஸ், ஸ்லோ சைக்கிளிங், அதாவது சைக்கிளிங் ரேஸ். அதில் வேல்முருகனும் ஆரி அர்ஜுனும் ஸ்லோவாக சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கு. வேல்முருகன் ஒரு ஸ்டெப்லேயே அப்படியே விட்டுடுறாரு, ரொம்ப செம்ம ஃபன்னா. அப்புறம் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னோட ராசி நல்ல ராசி அப்படி பொங்கல் பாட்டு எல்லா பாட்டும் போட்டு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஒன்றா சுற்றி நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபன்னாக மாற்றி மாற்றி ஹாப்பி பொங்கல் விஷஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த ப்ரோமோவில் அதிகமாக என்ஜாய் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரம்யா தான். அந்த ஃபோக்கஸ் வந்து ரம்யா மேலே வச்சுருக்காங்க. இவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்களோ தெரிலப்பா, பட் ஆல்ரெடி எல்லா ஹவுஸ்மேட்ஸ்க்கும் ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு போல். ஸோ தெரிஞ்சதுனால நம்ம வந்த வரைக்கும் இருந்து ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணிட்டு போவோம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க. அண்ட் பாலாஜி ஒரு பக்கம் ஃபீட்பேக் கேட்டு கேட்டு ஆஃப் ஆகியே உட்காந்துட்டுருக்காரு, வேறு வழி இல்லை, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளும் இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு போவோன்ற மாதிரி தான் அவரு ஒரு பக்கம் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காரு. பொங்கல் விழாவில் நீங்கள் ஓட்டு போட மறந்துடாதீங்க, மறக்காமல் போய் ஓட்டு போட்டுருங்க. நம்ம நினச்சது நடக்கணும், உண்மை வெல்லணும், உண்மையாக டிசர்விங்காக இருக்க கண்டெஸ்டன்ட் டைட்டில் வின் பண்ணணும். ஸோ மறக்காமல் எல்லாம் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ப்ரோமோ பற்றின கமெண்ட்ஸு, நேத்து எபிசோடு பற்றின கமெண்ட்ஸு எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க.